ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே இப்போ. பார்பி, என்ன நீ ஃப்ரிட்ஜ வாங்கி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்து உள்ள வெயி. அதுதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஃப்ரிட்ஜ் நம்ம புது வீட்டுக்கு செட் ஆகல. இப்படி வச்சா பொம்மியோட ரூம் இடிக்குது. இப்படி சைடாவும் வைக்க முடியாது. பொம்மி என்ன பண்றதுனே தெரியல. நம்ம ரிட்டர்ன் தான் கொடுக்கணும். என்னது ரிட்டர்னா? இப்ப நம்ம திரும்பி இதை கொண்டு போய் கொடுக்கணுமே. எனிவே நமக்கு 2 லட்சம் மிச்சம்னா. அந்த பழைய மாடல் டப்பா ஃப்ரிட்ஜ் தான் வாங்கணும் போலயே. பரவாயில்ல, விடு பார்பி, பாத்துக்கலாம். பொம்மி வெக்கையா இருக்கு. கொஞ்சம் அந்த ஃபேனை தட்டி விட. ஃபேன் வந்ததுல இருந்து உங்க அலப்புற தாங்க முடியல. போட சொல்றீங்க, நிறுத்த சொல்றீங்க, போடுறேன். அண்ணி, எனக்கு என்னமோ இந்த ஃபேன் கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி தோணுது. எப்ப யார் தலையில விழுந்து தெரியல. நான் இனிமே அந்த பக்கம் உட்கார மாட்டேன்ப்பா. நான் நல்லா நவுந்து வந்து உட்காந்துக்கிறேன். அப்பதான் காத்து நல்லா வரும். ஃப்ரிட்ஜ் வேற இங்க பத்தலையே, என்ன பண்றதுன்னு தெரியல. பார்பி பார்பி, குளிருது. கொஞ்சம் அந்த ஃபேனை நிறுத்திட்டு போயேன். நானே ஃப்ரிட்ஜ் பத்தலன்னு கடுப்புல இருக்கேன். ஃபேனை போடு நிறுத்து. நீங்க வேற டப்பா ஃப்ரிட்ஜ் தான் வச்சிருக்கணுமா நானு? அண்ணி, என்னோட ஹேண்ட்பேக்கை பாத்தீங்களா? வெளியே போற நேரம் பார்த்தா எல்லாம் காணா போகும். பொம்மி, இப்பதான் பார்பி ஃபேன் எடுத்து சொன்ன, திரும்பி வேர்க்குது. கொஞ்சம் அந்த ஃபேனை போட்டு விட. இந்த ஃபேன் தொலை தாங்க முடியல. ஏன் தான் நம்ம வீட்டுல ஃபேன் வச்சாங்களோ? பார்பி, காஃபி போட்டு எடுத்தாமா? எவ்வளவு நேரம்? ஐயோ, என்ன சத்தம், என்னாச்சு? ஐயோ ஐயோ, பொம்மி பொம்மி, கென் கென், நீங்க வாங்க. அண்ணி தலையில ஃபேன் வந்துருச்சு, நீங்க வாங்க. அண்ணிக்கு என்னாச்சு? அண்ணிக்கு என்னாச்சு? அண்ணி அண்ணி, பார்பி, அண்ணிக்கு என்னாச்சு? பார்பி, ஃபேன் நிறுத்தி நிறுத்தி போட சொன்னாங்க. கடைசியில் அண்ணி தலையில் ஃபேன் விழுந்துருச்சு. ஐயோ, என்ன பார்பி அப்படி நிற்கிற? ஆம்புலன்ஸ் கால் பண்ணு. மம்மி எங்க? மம்மி மம்மி, என்ன நான் என்ன செய்ய? ஏன் கத்திட்டு இருக்க? அண்ணி தலையில் ஃபேன் வந்துருச்சு பூமி, என்னன்னு பாரு. என்னது அண்ணி அண்ணி அண்ணி, எழுந்துருங்க. என்னாச்சு? எழுந்துருங்க, சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. வந்துருச்சு வந்துருச்சு, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஐயோ, நீங்க எப்படி இருந்தீங்க? உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அண்ணி. என்னாச்சு உங்களுக்கு? கால் கையெல்லாம் தூக்கி வச்சுட்டு பப்பரப்பான் படுத்து கிடக்குறாங்க. அது அவங்க தலையில ஃபேன் விழுந்துருச்சுங்க. ஓடிட்டு இருந்த ஃபேன் அவங்க தலையில விழுந்துருச்சு. என்னது ஃபேன் தலையில விழுந்துருச்சா? பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்களே. இரு, நீங்க வெளியே போய் வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஐயோ அண்ணி, ஃபேனை போடாதீங்க போடாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? அம்மா, தலையெல்லாம் வலிக்குது. எனக்கு என்னாச்சு? நான் எங்க இருக்க? பயப்படாதீங்க பயப்படாதீங்க, உங்க தலையில ஃபேன் விழுந்துருச்சு. ஆனா நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகல. உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒன்னும் ஆகல, பயப்படாதீங்க. இங்க நான் பேண்டேஜ் மட்டும் வெட்டி விட்டுறேன், அவ்வளவுதான். நீங்க இப்ப வீட்டுக்கு கூட போலாம். இருங்க, நான் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உள்ள வர சொல்றேன். அண்ணி, என்னாச்சு உங்களுக்கு? இந்த ஃபேனை போட்டு போட்டு நிறுத்துறன்ற பேர்ல உங்க மண்டையை உடைச்சுக்கிட்டீங்களே. ஃபேனும் உடஞ்சிருச்சு. என்னது ஃபேன் உடஞ்சு போச்சு? ஐயோ, என் மண்டை உடஞ்சது கூட பெருசா தெரியலையே. ஃபேன் உடஞ்சு போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? ஃபேன் உடஞ்சது பத்தி ஃபீல் பண்ணாதீங்க அண்ணி. கண்டிப்பா அந்த ஃபேனை சரி பண்ணி திருப்பி அதே இடத்துல போட்டுறேன். நீங்க உடம்ப பாத்துங்க கொஞ்சம். என்னால முடியல, இங்க ரொம்ப வெக்கையா இருக்கு. எனக்கு ஃபேன்ல உட்காரணும். என்ன வீட்டுக்கு கூட்டு போங்க, நான் இப்பயே போய் ஃபேன்ல உட்காரணும். என்ன அண்ணி இப்படி ஃபேன் பைத்தியம் ஆயிட்டாங்க? மண்டையில ஃபேன் உடஞ்சதுல தான் ஆயிடுச்சா?